வணக்கம், நான் உங்க தூரிகா. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு குட்டி கதை, ஒரு 12 வயசுல வேண்டா வெறுப்பா புடிச்சு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு ஜென்டில் லேடியோட கதை. இது இப்ப நடக்கல, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு, அதனால டோன்ட் பேனிக். சரி, படிக்கிற வயசு, 12 வயசுல வந்து தாய் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி. ரொம்ப கேவலமான ஒரு லாஜிக் தான், பையன் ரொம்ப குறும்பு பண்ணுறான், தப்பு தண்டாவுக்கு போகிறான், இவனுக்கு வந்து ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிடுவான், அந்த மாதிரிலாம் பேசி பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பு பண்ணுறவனுக்கு மேலே மேலே அவனை தப்பு பண்ண தூண்டுற மாதிரி கல்யாணம் கல்யாணம்லாம் பண்ணி வைப்பாங்க. கரெக்டாக அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. தாய் மாமாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவங்களுக்கும் அந்த 12 வயசு பொண்ணுக்கும் இடையில வயசு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 வயசு வித்தியாசம் இருக்கு. ஸோ பெரிய கேப் இல்லையா, விளையாடுற பொண்ணு, அவர் வந்து வெளியில் போய் ஊர் சுத்துற பையன். இன்னும் கதை வந்து ஆரம்பிக்கவே இல்லை, கல்யாணம் ஆகுது, போறாங்க, ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடக்கும் இல்லையா, அப்போ வீட்டில் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாயந்தரம் வரும்போதே வந்து அவர் நல்லா சோமமானம் குடிச்சிட்டு தான் வந்திருக்காரு. பத்தாவதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற கூட்டிட்டு வந்துட்டார். தமிழ் படத்துல வர வில்லன் மாதிரி மூஞ்சில ரெட் கலர் டார்ச் எல்லாம் அடிச்சுட்டு எப்படி இருக்கும் அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வந்து பேசுறதுக்கு இது கொஞ்சம் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டுக்காக நம்ம ஜாலியா சொல்றோம், ஆனா ஒரு பொண்ணா இருந்து ஒரு 12 வயசுல கல்யாணம் பண்ணி சாயந்தரம் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டே வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாருங்களேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கணும். இல்ல நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு இது நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் நம்மளோட மனநிலை அப்படின்னு. நானா இருந்தா கண்டிப்பா உட்காந்து ஒவ்வொன்று அழுதுருப்பேன், எல்லாருடையும் சண்டை போட்டிருப்பேன், நம்ம வாழ்க்கை இப்படிதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப விரக்தி ஆயிருப்பேன். ஆனா அந்த பொண்ணு ஒண்ணு பண்ணாங்க, கையில கிடைக்கிறத எடுத்து மண்டையில போட்டு போடா நீயும் வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாங்க. 12 வயசு பிள்ளைக்கு இவ்வளவு தைரியமா? கண்டிப்பா, ஏன்னா அவங்க இன்னும் படிக்கல, சின்ன பொண்ணு, அவங்களுக்கு கீழே இன்னும் ரெண்டு தங்கச்சி இருக்காங்க, அப்பா இல்லாத ஃபேமிலி, அம்மா மட்டும்தான், அம்மாவே காட்டுக்கெல்லாம் கூலி வேலைக்கெல்லாம் போய் தான் வந்து குடும்பத்தை பாத்துக்கிறாங்க, அதனால தான் அவசர அவசரமா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பவுன் எதுவும் கேட்க மாட்டாங்கிறதுக்காக தான் சொந்த தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கங்கும் போது கண்டிப்பா வேற யாராவது இருந்ததுன்னா இந்த வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா. ஆனா அந்த பொண்ணு அதை பண்ணல. நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு மோசமான காலகட்டத்திலயும் ஒரு சரியான முடிவு எடுத்தா அந்த முடிவு எப்படி நம்மளோட வாழ்க்கையை மாத்தும் அப்படிங்கறதுக்கு அவங்கதான் உதாரணம். அந்த அம்மா பேரு மரகதம்மா, என்னோட வாழ்க்கையில கிராஸ் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு லேடி. என் வீட்டுல எனக்கு பாப்பா பிறந்து அவளுக்கு ஒரு 1.5-2 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சுன்னா, பாப்பாவை கவனிச்சுக்கிறதுக்காக தான் அங்க வந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் வந்து இருந்துட்டு போயிருவாங்கங்கிற மாதிரிதான் வந்தாங்க. பட் தனுயாள் என் பொண்ணு, அவளை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவங்க வந்து என் கூடயே இருந்துட்டாங்க. இதுல அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா முடிவெடுத்தாங்கிறது இங்கேயும் கண்டினியூ ஆகுது பாருங்களேன், ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறமாவும். எப்படின்னா, அவங்க வந்து நாங்க இருந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஒரு வீட்லயும் வந்து போய் ஹெல்ப் பண்ணிட்டு வருவாங்க மெய்ட். அப்படி வரும்போது ஒரு ஒரு வீட்லயும் 2 மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு ரீசனபிளான சேலரி வாங்குவாங்க. பட் எங்க வீட்டுக்கு வந்தோடனே எங்களை பிடிச்ச உடனே என்னாச்சுன்னா, மத்த பக்கமெல்லாம் போறதை விட்டுட்டாங்க. நான் ஒரு நாள் கேக்குறேன், என்னங்கம்மா போகலீங்களா அங்க அப்படின்னா, போகல கண்ணு அப்படின்னாங்க. ஏங்கம்மா அப்படின்னா, பிடிக்கல. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? அப்ப நான் வந்து ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வேலை பிடிக்கல அப்படின்னா என்னால அதை விட முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு பிடிக்காததை செய்யாம இருக்கிறதுக்கே நமக்கு தைரியம் இல்ல, பிடிச்சதை செய்யறதுக்கு அதை விட தைரியம் இல்ல. ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், மழை வரும், நனையணும்னு தோணும், எத்தனை பேர் ஜெனூனா போய் நனைவோம், எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம், ஆஃபீஸ் போகணும், ஏசியில் உட்காரணும், சளி பிடிக்கும், உடம்பு சரியில்லாமல் போகும், டிரான்ஸ்பரண்டாக ட்ரெஸ் போட்டிருக்கேன், 1000 காரணம், ஐயோ மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, ரோடில் இப்படி ஆடிட்டு போனால் நல்லாவா இருக்கும், எத்தனையோ சொல்லி ரொம்ப சிம்பிளான விஷயம் மழையில் கூட நம்ம நினைய மாட்டோம். அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிக்கல, நான் அந்த வேலைக்கு போகலை. முத நாளே கல்யாணமான அன்னைக்கு ராத்திரியே எனக்கு அவன் பண்ணது பிடிக்கல, நான் அவனோட வாழலை. எவ்வளோ பெரிய முடிவு! இதோட நிக்கல, அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு சின்ன சோகம் சின்ன கவலை மூஞ்சி வாடி இருந்தாலே இந்த சமூகத்துல வந்து ஆறுதல் கொடுக்கறதுக்கும் ஆதரவா பேசுறதுக்கும் 1000 பேர் இருக்காங்க, 1000 டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. கரெக்டா, அப்படி இருக்கும்போது 12 வயசு பொண்ணு புருஷன் வேணான்னு வந்துட்டாங்க, ஆம்பளத்தோட அப்பா இல்லாத ஃபேமிலியில இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காங்க அப்படிங்கும் போது எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அத்தனையும் ஃபேஸ் பண்ணிட்டு அவங்க வந்து சுயமா வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஒரு தங்கச்சியை நல்லா படிக்க வச்சு இன்னொரு தங்கச்சிக்கு நிறைய பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப வரைக்கும் அவங்க அம்மாவை அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு ஒரு 80-85 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த்தியா இருக்காங்க, நல்லா பாத்துக்கிறாங்க.
இவங்க சம்பாதிக்கிற காசு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட தங்கச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கறாங்க, அவங்கள நல்லா படிக்க வச்சிருக்காங்க. சோ ஒரு பொண்ணு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம எவ்வளோ வீக்கான ஒரு இடத்துல இருக்கோன்னு நினைக்கும் போது அதை ஓவர் கம் பண்ணி ஈஸியா வந்துட்டாங்க. எனக்கு இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்ன தெரியுமா, நம்மளாம் என்ன நினைச்சுப்போனா சின்னதா ஒரு விஷயத்த செஞ்சிட்டாலே, சின்னதா ஒரு ஒரு ஸ்ட்ரகிள தாண்டி வந்துட்டாலே பெருசா சாதிச்சிட்டோம், அப்பாடா எவ்வளவு பெருசா தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க லைஃப்ல நடந்தது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, இழக்கக்கூடிய அந்த வயசுல அப்பா வளர்ந்து புருஷன் சரியா இல்லாம ஆண் துணை இல்லாம உழைச்சு சம்பாதிச்சு படிப்பு இல்லாம கிராமத்துல இருந்து பல பேரோட பேச்சுக்களை வாங்கி இத்தனையும் தாண்டி அசால்ட்டா ஜெயிச்சிருக்காங்க அந்த அம்மா. என்ன கேட்டா வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இதை சாதிச்சேன் இத்தனை பேரை வாழ வச்சேங்கிறத விட தனக்கு பிடிச்சத தான் சந்தோஷமா முடிவெடுத்து சந்தோஷமா வாழ்றேங்கிறதே பெரிய சாதனை தான் இல்ல. அப்படி சாதிச்சுட்டு ஒரு அம்மா நான் என்ன பண்ணனா அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப இயல்பா பேசுவாங்க. எனக்கு அதுதான் அவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு பெரிய விஷயத்தை தாண்டி வந்தேங்கிற ஒரு தாட்டே இருக்காது உங்களுக்கு, ரொம்ப கூலா ரொம்ப இயல்பா. இந்த இயல்பான விஷயம் நமக்குள்ளர வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கஷ்டப்படுறோங்கிற ஃபீலும் இருக்காது, ஆஹா இதை சாதிச்சிட்டோங்கிற பெருமையும் இருக்காது, இல்ல ரொம்ப ரொம்ப இயல்பா இருப்பாங்க. சோ இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாண்டி வந்த மரகதம்மா வந்து எப்பவுமே என்னோட இன்ஸ்பிரேஷன். அவங்க அவங்கள மாதிரி வாழணும், அவங்கள மாதிரி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணணும், எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் மரகதம்மாவுக்கு வராததா அப்படிதான் யோசிச்சுப்பேனா. சோ அவங்களுக்கு இப்ப வரைக்கும் அந்த கட்ஸ் என்னன்னா, எனக்கு பிடிச்சா பண்ணுவேன், பிடிக்கலன்னா பண்ண மாட்டேன். இப்ப நாங்க ஷிஃப்ட் ஆகி வேற பக்கம் வீட்டுக்கு வந்துட்டோம், வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறேன். அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் எங்க ஃபேமிலிய, எங்களோடய இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் என்னன்னா அவ்வளவு தூரம் வரல கண்ணு, சிம்பிளான வரது. அவங்க நோ சொல்றதுக்கு என்னைக்குமே தயங்கினதே இல்லை. அந்த நோ எங்க சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அந்த தப்பான விஷயங்களுக்கோ தனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு நினைச்ச விஷயங்களுக்கோ அவங்க நோ சொன்னதுனால்தான் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்காங்க. சோ எந்த கஷ்டமும் நிரந்தரம் இல்ல, நல்ல விஷயங்களை பேசலாம், மனசுடைஞ்சு போயிடாம சந்தோஷமா இருக்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபர்தர் நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.